அந்த ஜீவங்கிற பாபத்தெல்லாம் போக்கி நல்ல கழிவுக்கு தான் தண்டனையும் கொடுக்கிறார். ஆனால் சொல்லப்படை விட கொள்ளவர் திகத்தும் அப்படி விளையாட்டவர். அப்படி பண்ணவர் யாரு? பரஸ்வர சகோதரன், பெரிய ஜெகதீஸ்வரி குமாரனான அந்த பரசுராமர். பரஸ்வர எப்போக்கு கோடாரி வச்சிருந்தவர், பரஸ்வரன் கோடாரி. அந்த கோடாரி வச்சிருந்தவர் பரஸ்வர தபோதன, பெரிய தபோதனவர். சத்ருபாகவே அவர் பெரிய யாகம் பண்ணார். என்ன யாகம்? ராஜாக்களை கொண்டு தர்ப்பணம் பண்றார். ராஜா கெட்டு துஷ்ட ராஜாக்களை கொள்றது யாகம். யாகத்துல சோம யாகத்துல ஆடு வெட்டுவா, ஆடு பசு அரணம் பண்ணணும். சசிமயத்துல குதிரையை வெட்டுவா. பெருமையை பார்த்த ராஜாக்கள்லாம் பண்ணார். ராஜாக்களை பசு ஆக்கிறார், கெட்ட ராஜாக்களை ஒரே ரத்தம். அதாவது தர்ப்பணம் பண்ணாராம். ஆதித்யதாரணம்னு அது விவரிக்கிறார். ராஜவிஹி கிருதண்டாஸ்து மனுஷன் சொல்ற ராஜாக்கள்லாம் எம்பெருமாள் அம்சம்தான். அதனால தான் அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க சாஸ்திரங்கள்லாம். அவெல்லாம் தண்டனை கொடுக்கிறார் ராஜாக்கள். பாபம் பண்றாரோ இல்லையோ, தப்புகள் பண்றா ஜனங்கள், அந்த தண்டனை கொடுக்குறான் ராஜா. அப்புறம் திருந்து நல்ல கறி போறான். இந்த ராஜா தண்டனை கொடுக்குறதுனா பாபத்தை தான் அனுபவிக்கணும். மனுஸ்மதி சொல்ற ராஜபிஹி கிருதண்டாஸ்து கிருத்வா பாபானி மாணவா. அவன் தண்டனை கொடுத்தா சுத்தமாயிடுறான், ஏறி எழுப்புறான், கசை அடிக்கிறான், ஏதோ பண்றான். விமலாக சொர்க்கமாயா, நீ ராஜா தண்டனை கொடுத்துட்டாக்கா அவள் நரகன மாவட்ட சொர்க்கத்துக்கு போயிடுவான். இவன் கொடுத்துறான் தண்டம். சுபித்தி நோயத்தா எப்படி எக்கியாக பண்ணி சொர்க்கம் போறாளோ, அதனால ராஜாக்களால் தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் நல்ல கதை அடைகிறான். மனுஸ்மதி சொன்னான் துக்கத்தை போய் பயிற்சாரு. அதனால தண்டனை கொடுக்கறது காப்பாற்றுறது தான். அதனால யஜ்யோ வதகா அவதகா, யஜ்யத்தில் பசுகள் ஆடு வெள்ளாடு குதிரையெல்லாம் கொள்றமே அந்த வதம் வதை இல்லை, வதமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்லி தயார் பண்ணுறான். அதனால எப்படி ஜனங்கள் அஜ்ஞானத்தால் பலவித பாபங்கள் பண்ணுறான். பசவகா விஷ்ணு தந்திரம் ஒன்று, பசவ பிராசிதா பூதம் பரமேனஸ்வரி இளையா. பெருமாள் அப்படியே கற்று பண்ணுறார் நிறைய பாபங்கள் புண்ணியம் கட்டுறார். அவர் தான் விடுவிக்கிறார். தேனீவ மோதினியா துஷ்டக்ஷத்திரியால் நிர்பணம் பண்ணார். அதாவது ரொம்ப சொன்னார் என்ன அவதாரம் இது, துஷ்டக்ஷத்த நிபந்தனம். அதனால யாகத்துல பசுகளுக்கு ஆடுதான் சொல்லப்பட்டா கூட சொர்க்கத்துக்கு போறதுன்னு வேதமே சொல்றது. பதேவி சுகேவிஹி அர்ஜுனுக்கும் வீட்டில் பகவான் உபதேசம் பண்ணாங்க. பந்துக்கள் பந்துக்கள்லாம் போறான்னு யுத்தத்தை பயப்படுறிய வருத்தப்படுறிய கத்திரியனுக்கு தர்மம் யுத்தம். உனக்கு எதிரிகள் வந்தபோது இவன் பயந்து போடலாமா? நம்ம பந்துக்கள் குருக்கள் பார்க்க முடியாது, எதிர்த்துக்கள் வர. அதனால் அதனால் என்ன யுத்தத்தை கொண்டாலும் நம்ம சொந்த போகலாம் சாஸ்திரம். கீதையில் பகவான் சொல்றார் அதோ உபாப்தே சொர்க்கம், சொர்க்கம்னா சொர்க்கம் இல்லைன்னா மோட்சம் ரெண்டும் சொல்லப்படும். அவ சொல்லப்பட்டா மோட்சம் போற இல்ல ஜெயிச்சுதான் வச்சுக்கலாம், ராஜ்யம் வர போகுது. ரெண்டு விதமான பலன் ஜித்வாவா மோக்ஷ தேவகி. அதனாலே அர்ஜுனனே ஏந்து யுத்தம் பண்ண ஆரம்பி தத்துவ அது உத்திஷ்ட கௌந்தியே யுத்தாயிருஷ்டே. அப்படிப்பட்ட யுத்தத்துல ராஜாக்களுக்கு புது உண்டு. பிராமணனான பரிதாமனுக்கு தன் தரப்புடாகிட்டு அபச்சாரப்பட்டானே காப்பவீரி அர்ஜுனன், அந்த காப்பவீரி அபச்சாரப்பட்டார் கோபம். அதுக்கப்புறம் அவன் பிள்ளைகள் வந்து ஜவனுக்கே கொண்டுட்டான். அந்த கோபம் 21 தடவை உங்க தலைவரையே கொல்றம் பாரு ஆரம்பித்தாங்க துக்க ராஜாக்களை. அந்த கோடாரியா அழைச்சி 21 தடவை ராமன் அவதாரம் ராமனை மீட் பண்ற வரைக்கும் அந்த கோபம் அடங்கல. ராமனுக்கே வந்த கல்யாணம் ஜனங்கள் சீக்கிரம் கல்யாணம் வர்றாரு, லட்சத்தில் வர ராமன் எதிர வர பயப்படுற லட்சர். அடியோ கத்திரியாவுக்கு எதிரியாச்சே ராமன் நம்ம எல்லாம் கத்திரியாச்சே இவன் கொள்ளுவானே நம்ம கல்யாணம் பண்ணி போறமே பயப்படுறாரு. எதிரி தங்காரம் பண்ற வாழ்க்கையார சொல்ற ஏ ராமா நெல்லு நீங்க வில்லு ஊசி வந்தியாங்க ஜனகன் சபையில ஓட்டவில்லு அந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்க எத்தனை தலைமுறையா வச்சிருக்கான். ஏன் அது சைவ சிவத்தனுக்கு வெறும் பூஜை கோத்தை வச்சுருக்கான். அதை மாதிரி ஊசி ஒரு பெரிய வீரமா என்ன கத்திரி நீ எங்கிட்ட பாரு வைஷ்ணவ தனுக்கு இதை நான் ஏற்று பண்ணியானா நான் வீரம் கொடுத்துருவேன் அப்படி பண்ணேன். உடனே அந்த நானை ஏற்று அப்படியே இழுத்தார். பரசுராமலை தபசுராமலை இழுத்துட்டார்.
அதுக்கப்புறம் பங்கமாய் செலெக்ஷன் பண்ணி ஜனமாய் சுவாமி சுரேஸ்வரன் மதுசூதனி ஹைகிருந்தானி என் தலசெல்லாம் வாங்கி விட்டேன். அப்படி சொல்லி நான் கேரள தேசத்துக்கு போயிடுறேன்னு சொல்லி தங்கிட்டு இருக்கேன். கேரள பூமியெல்லாம் கூட கஷ்யவருக்கு காசியவருக்கு தானமாக கொடுத்துட்டு சமுத்திர இரண்டு போய் வசிக்க ஆரம்பித்தார். பரசுராம கஷேத்திரமே அதில் செவ்வாய் மர மன்னர் அறிவாசல சொல்லிங்க காழி ஸ்ரீராமன் அனுசந்தானம் பண்ணுறவர்கள் செவ்வாய் கொல்லாத மர மன்னர்கள் இருக்காரு. அவரெல்லாம் அடிச்சு சாஸ்தார் அவர் ரத்தத்தை கொண்டு வந்து திருக்குளத்தில் இருந்தவருக்கு தன்னுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணார். ஜலநாயக ரத்தமே தான் பண்ணுவேன் அவனுக்கு. அப்படி பண்ண பரத்து பரஸ்வத்தனை அசகனம் ஒன்று என்னோட இடத்துல தேசிகன் பொறுமையே கிடையாது. பிராமணன் பொறுமை போகணும் அது கிடையாது. பரசுராமர் தபஸ் ஜாஸ்தி பொறுமை கிடையாது. இந்த பரசுராமதாரத்தை அனுபவிக்கும் போது தேசிகன் குரோதாகினம் யமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயுஷ்யன் கிரமாது எவ்வளோ கோபம் வந்தது. தன் பெயர்ப்பாண்டு அபச்சாரம் பண்ணானே யமதக்னி பீடன பவம் அந்த கோபம் அக்னி ஜொலிக்கிறது. குரோதாகினம் யமதக்னி பீடனபவம் சந்தர்ப்பயுஷ்யன் கிரமாது 21 தலைமுறை அது வேடிக்காத கதை செல்வாக்கு புராணங்கள் இருக்காதே தெரியல. யமதக்னி பண்ண உடனே அவள் தாயார் ஃபர்ஸ்ட் 21 தலைமுறை மாரில் அடிச்சிருந்தாலும் தாயார் 21 தலைமுறை துக்கப்பட்டாலும் 21 தலைமுறை ஒழிக்க நம்ம பண்ண ஆரம்பித்தார் சொல்லுவோம். அக்ஷத்ராமிக க்ஷத்திரே கூட லோகத்தில் அப்படி பண்ணும் சந்தத க்ஷயமாம் திஷ்வத்தகத்வாட்சி தத்துவ அகர்மணி தட்சிணான் கொச்சன ஆஸ்கந்த சிந்தும் வதந்து இருக்கு. தன்னுடைய தேசத்தையும் யாகத்தில் கஷ்யபர் கொடுத்துட்டு சௌதர வசிக்க போயிட்டார். அப்ரமண்யமாக அகழோது பகவான் ஏன் கோபம் வந்தவர்கள் பிரம்மத்வேஷிகளாக இருந்தார். நல்லத்துக்கு நல்லதான் எதிர்த்தார் ஓகே. அதனாலே எங்க வீட்டு இருக்கிற அப்ரமண்யத்தை பெருமாள் பரசுராமர் போகட்டும் பிரார்த்திக்கிறார். அப்ரமண்ய பபா அகழோது பகவான் ஆ பிரம்ம கீட்டம் முனிஹி பிரம்மாவதே ராதி புழு பூஜை வைக்க அவசாரங்கள்லாம் கிரமிக்கிறது பரசுராமர் முனியாய் வந்து முழுவேழுதால் முடிசேர் மன்னர் துணிய மன்னர்லாம் உடல் துணிய ஆழ்வார் பாருங்க கலியன் சனிவாய் மழிவில் பழையாண்ட தாராத்தோழன் நறையூர் நின்ற நம்பியேன் திருநறையூர் பாசனத்தை சொல்லும்போது முனியாய் வந்து மௌனமாகத்தான் முனியும் பேர் கோபத்துக்கும் முனியனும் பேர். கோபத்துக்கு வந்தார் கோபத்தை அப்படியே உருவத்துக்கு வந்தவர்கள் மூவேழ்கால் 21 தலைமுறை முடிசேர் மன்னர் எவ்வளோ கொழுப்பாக இருந்தால் கிரீடத்தில் வச்சு அமக்கல மன்னர் காத்த வீரியாதன் வரைக்கும் எப்பேற்பட்ட காத்த வீரியாஜன் காத்த வீரியாஜன் ரொம்ப தர்மாத்மா தான் இருந்தாலும் ஜவதகிரிகள் அவதாரப்பட்டானே எப்படிப்பட்டவன் காத்த வீரியாஜனும் 1000 கை உள்ளவன். அவன் நினைச்சாலே திருடு போகிற சமாதானம் வந்துருவான். யாரும் திருடவே மாட்டாளாம் அவன் தர்மவான். அவன் வந்து ஜலக்கீடு பண்ணுற போது 1000 கையால் அப்படியே பண்ணாலும் எப்படி இருக்கும் ஜலங்கள்லாம் அலறம் அப்படியே. அங்கே வந்து ராவணன் இம்சை பண்ணான்ட்டு இந்த ராவணன் எடுக்கிற அடிகண்டான் ஆற்றில் கொண்டு போட்டான் ராவணனை காத்த வீரியாஜன் இந்தா பூச்சி பாருக்கு. அப்படிப்பட்டவன் அந்த ராவணன் யார் கைலாசமடி அசைக்கிறவன் வந்து மாதிரி அவனை இவன் என்ன பண்ணான் காத்த வீரியாஜன் இப்படி பண்ணான். அப்போ இப்படி காத்த வீரியாஜன் ஜமதக்கின் அபஜாரப்பட்டார். இந்த காத்த வீரியாஜன் என்ன பண்ண படாத பாக பண்ணி அந்த தளபதியை ஜாத பண்ணார் பரசுராமர் எப்படி போகிறது பாருங்க கதை. முனியாய் வந்து மூவேழுதால் முடிசேர் மன்னர் துணியாய் கனிவாய் மழுவின் படையாண்டு தாரால் தோளான் நறையோர் நின்ற நம்பிதான் பெருமாள் சதகோடி சதகோணங்கடின பரிசு தர முனிவர கருத துறவன தமனின் தனுதாக பிரகாசித பாரமேஷ்டியான்னு கெட்டியம் அழுகிறார் பரசுராமருக்கு. சதகோடி சதகோடி கட்டினேன் கோடால் எப்படிப்பட்டது சதகோடி வஜ்ஜாயுதுக்கு பேர் சதகோடின்னு 100 வஜ்ஜாயுது எப்படி இருக்கும் அப்பேற்பட்டதான் அவருடைய கோடாரி ஆயுதம் பரசுராமருடைய ஆயுதம். சதகோடி சதகோடி கட்டின பரசுசர முனிவர கரை கையில் சொல்லிட்டு போறார். அவர் யாரும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவன் நிஜ தனுதாக பிரகாசித விந்து வேலை வச்சிருந்துருக்கார் கொடாலி வேலை வச்சிருந்துருக்கார் வைஷ்ணவர்கள் வச்சிருக்காரு இல்லையோ அப்பேற்பட்ட உயர்ந்த வில்லும் கோடையும் வச்சிருக்கக்கூடிய பரசுராமரை பாரமேக்கியான கத்தியம் அடிக்கிறார். அப்பேற்பட்ட பரசுராமதாவரை பற்றி அனுபவித்தார் ஆய்வாக அனுபவிக்கிறான். அடுத்து ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார் ராமாவதாரம்
குங்குமஸ்தாவகைஹி அப்படியே ரத்தத்தால கை உடம்பு எல்லாம் சிகப்பா இருக்கும். உஷா தனதயாரணு விஷத்து மாதித்தாரிதாயே நிதரக்ஷிதானாம் விதான். குங்குமக்கும் பூசப்பட்ட அந்த அந்த வெதியை அனுபவிக்கணும்னு பிரதாமதா எடுக்க பண்ற தயை அந்த கோலத்தை சேவிக்கணுமா அப்படி பண்றாரு தயாதேவி. காரணம் ஒரு தயாதேவி என்ன பண்றாரு, ராமன அவதாரம் இருக்கு, ராமோ ராமஸ்ய ராமஸ்ய ஒன்னும் பின்னும் ராமராய ஆண்டவர்கள் முதல் ராமன் நடு ராமன் அப்பறம் ராமன் ராமதாவது 87வது ஸ்லோகம். கிருபையை கிருதகிருதே கிருமல் ஜெயந்த சிந்தாமணே சமாசகதலம் ததா ரகுஹரீடயம் சாத்வயாம் தயாதேவி. ராமன் எதுக்கோக அவதரிக்கிறாளா, எத்தனை சரணாகதி சாஸ்திரம் பேரு, தேவதைகளை சரணாகதி பண்றா, பெருமாளை நீ அவதாரமானும் கொடுப்படுத்த போய் ராமன் இம்சை பண்றான், ரிஷிகளை யாகம் நடக்க முடியல, அவனை வரம் வாங்கிட்டிருக்கான், மனுஷன் தவிர யாராலும் அவனை கொல்ல முடியாது, அப்படி வரம் வாங்கிட்டான். நீ அதனால மனுஷாவதாரம் பண்ண வேண்டியது, ஆத்மானம் மாருஷம் பண்ணி வரேன்னு சொன்னார். அப்பே விட ராமன் ஏ தயாதேவியே கிருபே கிருப ஜெகத்கிதே கிருப நஜந்த சிந்தாமணி ஜெகத்துக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படி ராமாவதாரம் பண்ண வைக்கிறேன், சீதையோடு அவதாரம் பண்ண வைக்கிறேன், சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சுக்ரீவ சரணாகதி, பர்வ சரணாகதி, சமுத்திர சரணாகதி, திடீர சரணாகதி, இத்தனை சரணாகதி சாஸ்திரம் இது. சகதேவ பிரபன்னாயர் விபீஷ சரணாகர் முடிக்கிறார். இதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு சரணாகதி தத்துவத்தை கொடுக்கறது, ராமாயணத்தை கேட்டது, சரணாகதி சாஸ்திரத்தை எம்பெருமானார் காலட்சேபன் மாமா தன் அம்மாவான திருவண்ணாமலைக்கு திருப்பதிக்கு 17 பேர் 17 பேர் 18 பேர் போனாராம். சுலபமான ஸ்லோகம் ராமாதிரிக்கு அர்த்தம் தெரியாதா, அப்படி கலந்தி கலந்தி கலந்து சரணாகதியை கலந்து எடுத்தார் தன் மாமா கிட்ட ராமாயண சாரத்தை. அப்போ ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் எப்படி ஆச்சு, இதில் என்ன அறிவிக்கிறார் தயாதேவி, சேது கோதரம் பண்ணது முக்கியமான காரணம், அதுக்கோசம் நீ ராமாவதாரம் பண்ண வச்ச, எவ்வளோ நல்ல அனுபவம். ஏன் சேது கோதரம் பண்ணேன், சீதை ராவணனுடைய லங்கா சேர்ந்து இடத்துக்கு போகணும், சமுதிரத்தை தாண்டக்கூடாது சாஸ்திரம், அதனாலே பாலம் கட்டணும், அது இடம் வேணும், சமுதிரம் வழிவிட மாட்டேன் தான், சமுதிர சரணாகதி அவன் வரமாட்டேன்னு உங்க அப்படியே இருந்தான், வராது இருந்தான் பயந்துட்டு சரணாகதி பண்ணவும் இல்லையே, சமுதிர சரணாகதியா புத்திசயனவா, புத்திசயனா வடக்கு தெரு தமிழ் திருவா உண்ணாவிரதம் தெருநாளா சொல்றாரு, அந்த மாதிரி அதுல சேர்த்தியா அப்படி விசாரிச்சா, சரணாகதி வச்சுனா கூட ஏன் படிக்கிறேன், சமுதிர சரணாகதினா அவன் ஹீனம், பெரியவர்கிட்ட கிட்ட சரணாகி பண்ணணும், அவங்க அவங்ககிட்ட போய் சரணாகி பண்ணால் நான் என்ன பண்ணுறதுக்கு வரல. ரெண்டாவது சரணாகி இல்லை, அது புதி செய்யணும், வடக்கு தல் கோபம் வந்து அப்படியே நான் லக்ஷ்மணா வெளில எதுவும் கோபிச்சுக்கிறது அவர் ஓடி வரான். அப்போ உபாயம் சொல்கிறான், வானரங்களில் நீலன் ஒருத்தருக்கான், அவன் தொட்டு கொடுத்தா கல்லெல்லாம் முதக்கும், நான் வழி விட்டுறேன், நீங்கள் அதுபோக நான் என் தர்மத்தை மீற முடியாது, அதனால தான் நான் வரல, நானே வழி விட்டு வர வழி விட முடியுமா, வழி சொல்லிட்டு உபாயம் சொல்லிட்டேன், உன் குரங்களை வச்சு கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது, இந்த அர்த்தத்தை எடுத்துட்டேன், இங்கே ஆவியரான்னு சொல்லக்கூடிய பாப்பியத்துக்காக சமஸ்கிருதம் என்ன இம்சை பண்ணிட்டு இருக்கா, அவாட இந்த பாவம் பானத்தை அவாகிட்ட செலுத்தணும்னு சொல்கிறாங்க, இதாச்சும் அப்புறம் சேர்த்து கட்டுற குரங்குகள்லாம் தொட்டு தர்றது அப்படியே முதக்கிறது சேர்த்து கட்டி போகிறார். அழகாக கிருத ஜெகத்கிதே ஜெகத்துக்கெல்லாம் கீதம் ராமாவதாரம்னா சீத கல்யாணமா, சுக்ரீவ சரணாகதியா, ராவண ரதமா, சேர்த்து கட்டுறது தான் தயாதேவி. ஏன்னா இப்படி ராமனுடைய சரித்திரத்தை நினைக்கலாம் அனுபவிக்கலாம், நமக்கு புண்ணியம் வருது, சேது பார்த்தாலே புண்ணிய சாஸ்திரம், சேதம் திருஷ்டா சமுத்திரத்தே, என்ன எவ்வளவு சில இடத்துல நதியில் சீதா மாடணும், சிறிது ஸ்தோத்திரம் பண்ணணும், சிறிது அவகாச ஸ்தானம் பண்ணணும்,
சரியான காலங்களில் சமுத்திர ஸ்நானம் பண்ணணும், இதெல்லாம் வேண்டாமோ? ராமன் அணை கட்டினாரு, சேது பந்தம், திருவணை, திருப்புல்லணை, புல்லானின்னு சொல்லிட்டா புல்லாரண்யம் சமஸ்கிருதத்து பேர், அது புல்லணையும் மாறிட்டு அணையினா சேதுக்கும் பேர், அணை சேது, அது சேது பந்தம் பார்த்தாலே போகிறோமா? சேதம் திருஷ்டா சமுத்திரே, அந்த சேது கட்டினார், கட்டின உடனே இந்த பக்கம் சமுத்திரம் அந்த பக்கம் சமுத்திரம் பிரிச்சாரு, அது அழகாக பிரிச்சார, அது எவ்வளோ பாக்கியம் அது, அதை சொல்கிறாரு. சேதம் திருஷ்டா சமுத்திரே, தயை இப்படி பெருமாள் சேது கட்ட வச்ச நீ, ரமாசகத்தினம் லக்ஷ்மணோட பிறகு சீதையோட, லக்ஷ்மி தான் சீதை, சீதையோட கூடிய வந்தான் ராமன், ராம ரமாசகத்தினம் ராமனாக்கி அவதரிச்ச, இதெல்லாம் தயா பண்ணுறான். ஏ ஸ்ரீனிவாசன், நீ ராமனா சீதையோட அவதாரம் பண்ணு, அப்புறம் திருமலையில் வந்து தயாதேவியோடும் அரமேல் மங்கையன் ஆகியாலும் இரு, அப்புறம் இப்படி ஒன்னால்தான் நதிகளின்னாலும் பேர் சமுத்திர சரணாகி பண்ணானே, அங்கே தான் நீ சேது வந்தன் பண்ண, யார் சமுத்திரன் யார்? நதி நாகம் சர்வாசாம் பித்ரே, நதிகளுக்கெல்லாம் நாகம் தகப்பனார் குரு அப்படிலாம் வேதம் சொல்லும். அப்படிப்பட்ட சமுத்திரத்தை அந்த சேது கட்டின இடத்த ஒரு தடவை பார்த்தா போகணுட்டார், பார்த்தா போக மட்டுமில்லை, சகிதவேக்ஷணாது தக்ஷணாது சகித, அந்த சேது போய் பாருங்க போகிறோம் திருப்புல்லானியில், அங்கே போய் சேது கண்ணால் பாருங்கோ, சாஸ்திரமே சொல்கிறது அதுதான் பிரமாணம். தக்ஷணாதுன்னு சிலதான் அனுபவிச்சு அது பாபம் போகும், கொஞ்ச நாள் பாபங்கன்னா போகிற திசை வந்தாட்ட போகும், ஒரே தடவை சேது பார்த்தாலே அந்த க்ஷணமே எல்லா பாபமும் போயிடும். தயாதேவி சொல்கிறார், அதுக்கு தான் தயாதேவி சேது கட்ட சொல்கிறாளாம், தற்கணாதி புகட்ட பகுபாதக பதமஹேதுனா, பார்த்து பாபங்கள் போகும், பாப பயசத்துனா எவ்வளோ இருக்கு, பாதகம் போகாது, பாதகம் போக பஞ்சமா பாதகம்லாம் இருக்கு, பாபத்துக்காக அதிக பாதகம் இருக்கு, அதை அனுபவித்தான் தெரியணும், அதுவே போக்கிடும். பிரகிஷ்ட பகு பாதக பசமகேதுனா சேத்துனா திருவணைன்னு பேர் சம்பிரதாயத்தில், திருப்புல்லணை, அப்படிப்பட்ட சேது பார்த்தாலே போகணும். அப்படி சொல்லி காத்த வீரியானை அப்படியே அடைக்கணும். காத்த வீரியான் யாரு? ராவணன் அடைக்கணும். காத்த வீரியான் ராவணன் எப்படிப்பட்டவன்? கைலாசமனை தூக்கினவன் அப்பேற்பட்ட பரசுராமன் எப்படிப்பட்ட பதிவு போல ஜலபாரித பொல்லாத கஷத்திரம் 21 முறை ரத்தத்தை புரிந்து ரத்தத்தாரை தர்ப்பணம் பண்ணாரு, ரத்த நீர்வீழ்ச்சியம் நிருபதி போல ஜலபரிதான் அவர் ரத்த குணமாய் தேங்கி போச்சு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. தற்பித பிதற்க மிருகபதி சுகதி, அதனால தங்க பிதற்க நல்லகதி அடையணும். விகிதவர் அப்படிப்பட்ட நட பொருடிச்சு பாருங்க, வளைஞ்ச போடையும் வில்லையும் உடையும் வந்து அவனை அனுபவிச்சோம். ராமன் கோதன் அமைச்சிருக்கான் இவ்வளவு வில், அந்த பரதிராவடியில் ஜெயித்த வில் உடைகள் ராமன். திருநங்கை செத்த மனப்பெக்கினி யானை, அவர் பேரே ராமன் பேர், ராமன் பேர் வச்சான். ரமயதீசு ராமா, எல்லாரும் இனிக்க பண்றவன் கிருஷ்ணனையே அனுப்புகிறான் என்ன சொன்னான். தென்னிலங்கை செத்த மனத்தெக்கினி யானை, மனத்தெக்கினியான் ராமோ ராமயதி பிரஜாதாம் மகவன் கதா கடைசியில் ராம கொட்டாவிட என்ன சொல்றார், 11,000 வருஷம் ஆண்டார் இல்லையோ, ராமன் 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 தான் பேச்சார் அங்கே பார்த்தாரோ, ராமன் ராமன் ராமோ ராமோ ராமயதி பிரஜாதாம் மகவன் கதா ராமபூதன் ஜெகதபூது, எங்க பார்த்தா ராமன் பேச்சு, ராமனுடைய சப்தம், ராமனுடைய நடவடிக்கைகள், ராமன் இதே தான் ஜெகத்தே. எப்படி எப்போன்னு ராமே ராஜ்யம் பிரசாதி 11,000 வருஷம் ராமராஜ்யம் ஆண்டானே அப்போ, தச வருஷாணி தச வருஷ சதானி தான் 11,000 பிரஜானாந்த இதே தகவல் எப்படிப்படுவான், ஜனங்களுக்கு நல்லதே பண்ணக்கூடிய ராஜாவன் எப்படிலாம் வர்ணிக்கிறார் வால்மீகி. எத்தனை மனுஷியானாம் பிரஷம் பவதி துக்கிதா, எங்க ஜனங்கள் கஷ்டப்பட்டாலும் அங்க போய் நிற்பான், அவள் கஷ்டத்தை தானும் கஷ்டப்பட்டு அவளோட அனுபவிப்பான். ஆனந்தம் வந்து உற்சவம் பண்றாளா பண்டிகை பண்றாளா அங்க போய் அவளோட கொண்டாடுவான். உற்சவேஷு பிதேவ பரிதுஷதி, அவள் தாயார் தோப்பன எவ்வளவு சந்தோஷம் பண்ண அவ்வளோ பண்டிகை இல்லை, அதுக்கு மேல பல மடங்கு சந்தோஷமா பண்டிகை பண்றதுல. அப்படி பண்ணவன் சரணாகதி சாஸ்திரத்துல வெளியிட்டான், யுத்தத்துல இமயி சரணாகதி
சுக்ரீவன் வித்தியாதிகளாக விபீஷன் சேர்க்கக்கூடாதுன்னா பல கட்சி அதெல்லாம் சரி. எனக்கு ஒன்று ஒன்று விபீஷன் சரணாகதி பண்ணிட்டான், ஆத்ம சமாதானாதி பண்ணிட்டான், அவன் ராஜ்ய ஆசையோட வரல. சகுதேவ பிரபன்னாய என்னுடைய கபோதோபாக்கியத்தை சொல்லி ஒரு புற சரணாகதி கொடுத்தது கண்டு மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லுகிறார். அந்த வழி வந்த சூரிய குலத்தில் வந்தவன் நான் சரணாகதி நான் காப்பாற்றலைன்னு யாரு என்னை என்ன நிந்திப்பா? அதனால சகுதேவ பிரபன்னாய ஒரு தடவை சரணாகதி போகணும் ஒன்னு சேர்ந்தவன் சொன்னான் தவாஸ்பதியாயுது அபயம் சர்வபூதே என்னை யார் தடுக்க முடியாதுன்னு. சொங்கிவனே நீயோ அண்டதனோ வாரியோ ஜாம்பவானோ யாரையும் என்னை தடுக்க முடியாது. அவையம் சர்வபூதேபியா அநீகே தற்பம்மன் விஸ்வாமித்த ரஷணம் பண்ணார், தாடகாவதம் பண்ணார். எவ்வளவு நன்மைகள் ராமாவதாரத்தில் விஸ்வாமித்த யாக ரஷணம், தாடகாவதம், சிவதுக பஞ்சனம் பண்ணி பரசுராம ஜெயிக்கிறது, கவந்த விராதம் கரதோஷ நிவாரணம் கொள்றது, திருசிரச ராஷணம் கொள்றது, இப்படி ராவணன் கும்பகர்ணன் இப்படி துஷ்ட துஷ்டக்காரம் பண்ண சாரணமான அவதாரத்தில் உயர்ந்த சாரணம் எதுன்னு கேட்டார் தயை. சேர்ந்து வந்தனம் பண்ணிய இந்த ராமச்சந்திரத்தை கேட்ட அமிர்தம் ராம சஞ்சீவன் ஆன சஞ்சீவனு பெற்றது ராமநாமாவெல்லாம் வரிசை சொல்ற போது மிருத சஞ்சீவனும் பேரு ராமனுடைய நான் கதைகளுக்கு மிருத சஞ்சீவனம் காதாரை கேட்டால் அவ்வளோ புண்ணியம். ஆனால் சேர்ந்து பார்த்தாரே புண்ணியம் எனவே தயவு வேறு இது எப்படி தய கூடியே வரா. ராகவத்ரே பகவத் சீதா பெரிய விளையாட்டியாக இருக்கிற லக்ஷ்மி ராமாவதாரம் சீதையாக வரா, ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி கிருஷ்ணஜன்மணி தான் ருக்மணியாக வரா, இன்னும் என்னென்ன அவதாரத்தான் விடுறதில்லை அதுக்குமே தய வரா, எல்லா அவதாரம் தய வரா. விஷ்ணு அஸ்தி அனபாயினி அப்படிப்பட்ட சேர்ந்து பண்ண அவதாரம் இது. ஏ தத்துவது சீதையது யுத்தம் கண்ணால் பாருண்டார். எப்போ சீதை காட்டுறார் சைட் சீயிங் குசு ராவணனை கொண்டுட்டு குசுகுமாரில் வர சீதையோடு வந்து இடக்கெல்லாம் கலந்து வர்றார். சீதையை கோபாக்கு இதான் நான் சேர்ந்து பந்தன் பாலங்கட்டின அணை தெரியல்வார் அழகாக தெரியல்வார். ஏதத்து சீதையம் சாகரசித்த மகாத்மா பெரிய வழி விட்டான் மகாத்மா அந்த சவுந்தரராஜன் சேது பந்த இருக்காதம் சேது பந்தவன் பேர் திரு புல் அணை. இந்த இடத்த புல் அணைனா அவன் அணை பண்ணுறதுக்கு பெருமாள் பாரோபேசம் பண்ணவங்க உண்ணாவிரதம் இருந்தார். அவன் தர்ப்பத்தை போட்டு இருந்தார், தர்ப்பத்தை போட்டு படம் வடக்க பார்த்து இருக்கிறது. இதெல்லாம் நியமங்கள் கொண்டு புல் தான் தர்ப்பம் அணைனா அதை அப்படியே பார்த்துருக்கு. இப்படி ஒரு அர்த்தம் திருப்புல் அணை. சேது பந்த இருக்காதம் செய்யோக்கேதம் பூஜிதம் நம்ம நம்ம லோகம் மட்டும் இல்லை சேது பண்ணம் கட்டினாட்டு மூணு லோகங்கள் வந்து சேவிக்கிறாள். ஏன்னா ஏதத் பவித்திரம் பரமம் ரொம்ப பவித்திரமாகுது உயர்ந்த பவித்திரமாகுது மகா பாதகநாசனம் பாபங்கள் மட்டும் இல்லை மகா பாதகங்களுடைய போக்கக்கூடிய சக்தி ஒன்று இந்த சேது பார்த்தாரே. அதுதான் தயாதேவி சகிதவே கிருணாது தற்கிருணாது சேதன் தத்தா சமுத்திர பிரம்மசக்தியாம் விபோகதி பிரம்மசக்தி கூட போயிடும் சேதத்தை பார்த்தாரே. வேதமே சொல்லுது சமூகத்தை ரெண்டாக்கி பிரிச்சாவோரியோ அதியம் அபஷ்யந்தேதுனாதியன்யம்னு யாகத்தை சொல்ற போது இந்த சேதுவை பத்தி சொல்றது. அந்த சேது ராமன் இங்க கட்டினார் கஜம் பிரபலறிவு கலக குறுக செடல கபிகுல கரதல தூரித சிதுகிரி நகிர சாரித சேதுபத சீவ சீமந்தித சமுத்திர மகாவீர வைபவத்தில் பிரபலறிவு கலக குது சத்து அடக்க போனோம் அது இதுக்குன்னா வானங்கள் தான் அவ்வளோ உற்சாகமா ராமன் தான் அடக்க போகிறார் நம்ம கூட போகிறோம் ராவனை ஒழிக்க போகிறோம் குதுக சட்டத கட்டிக்குள்ள அப்படியே குரங்குகள்லாம் கூட வருது கரை தர தூரித சித ஏன்னா அணை கட்டணுமே என்ன நாங்கள் கட்டுறோம் பழைய பாறையெல்லாம் கொண்டு வரணும் பெரிய பெரிய பாறையெல்லாம் கொண்டு வருது பஞ்சு மாதிரி ஆகுது அவ்வளோ பலம் வந்து வாழங்கள் கரதில் தூரித்த சிவகிரி நிற்கிற சாதித சேது பத அப்படி குழந்தைகளாரே மலையெல்லாம் கொண்டு கண கட்டப்பட்டு சேது பதம் சேது வழி சேது வந்தனம் அந்த சமுதிரத்தை ரெண்டா பிரிக்கிறது எல்லையாக்கிறது இப்படி அப்படிமா சீம சீமம் பெரிய சமுத்திர அப்படின்னு கருவிகள் கட்சி அப்போ இப்படி திருவனை
வரராஜ பஞ்சாயத்தில் தேசியம் அனுபவிக்கிறார். ஏனாதல புகழினாரிவு சங்கய அத்தி வாரம் வரத ஊர்ல மரங்கயஸ்வம் தம் வீக்ஷரேது பதுனாபி சரீரவந்த சர்வேஷடூர்மிபோடும் ஜலதி தரந்தி. ராமன் அவதார காரணம் சேது வந்தனம். எப்படி தயாதேவி சொல்றாரோ தேசிய ரதா சாக்கிர வரலாறு வந்ததுல ஏனாதர பகிரா அறிவு சங்கயாத்தி. ராவணன் பொல்லாதவன், அவனை ஒழிக்கணும். ஒழிக்கிறதுக்கு சமுத்திர தாண்டனம் வாரானிஜம் பூர்வம். அதனால சமுத்திரம் பெரிய தாண்டனமே, அதை நீ தாண்டினாய். எப்படி சேது பந்தனம் பண்ணி அப்ப நீ கட்டின அந்த சேது பார்த்தாலே போதுமே. தேசியுடைய வாக்கு சமவீக்ஷதேது மதுசாபி சரீரவந்தா. இந்த பாபம் பண்ற ஜீவங்களா இருக்க சமவீக்ஷேதேதும் இன்னி வரைக்கும் பாபம் பண்ண பார்த்தா போதும், பார்த்தா போதும். நமக்கு பாபம்னா என்ன? ஆறு அலைகள் எப்போ இருக்குமே, பசி தாகம் துன்பம் அறியாமை ஜரை முதுகு மூப்பு மரணம் திரு திரு வருது. இந்த அலை, இந்த அலை சமுத்திர அலையை போய் பாடுறா உங்ககிட்ட இருக்க அந்த ஆறு அலை போயிடணும். சர்வமும் ஷடோர்மிதும் சேர்த்து அந்த சமுத்திர அலை அங்கே அங்கே போய் பா சேர்த்து போய் ஜலசிம் தரந்தி. அதனால ஆரம்ப சொல்ற அந்த ஆக்கியாழ்வான் ராஜசபையில இருக்கக்கூடிய பெரும் பட்ச கல்வி அழைக்கிறதுக்கு கப்பம் கட்டுறேன்னு சொல்லணும்னு சொன்னார். ஆசையத்து இமாதவன் என்ன மாதிரி யாரா கவி என்கிட்ட கப்பம் கேட்கிறேன். அப்ப என்ன சொல்றோம்னு இல்லையோ ஆரக்ஷோ நீத முகமான சமுல்லாச ஹேதோச்சேதோ சீதை கருத்தில் போனான். ராவணன் அவனை அழைக்கி சீதை கொண்டு வரதுக்காக சேர்த்து கட்டினார். அதனால சந்தோஷப்படுறார் சீதை. முக கமல சமுல்லாச ஹேதோச்ச ராவணன் சந்தோஷம், ராமன் சந்தோஷப்படுறார். இந்த சேது கடந்தி போக போறோம். அப்படி முக்க இதுக்கெல்லாம் காரணமான சேது எளி எளியாவோட தட்சிண மார்க்கம் இப்படி ஆளவந்தார். அப்படிப்பட்ட சேது வழி சொல்றாரு. பைங்கன் விரல் செம்முகத்து வாதி மாள படருவனத்து கவந்தனோடு படையாள தெங்கை வெங்கன் வீராசனக்கு வெக்குனைத்து விண்ணகோன் தாரணையில். அப்படிதான் பெருமாளுடைய அணை திருவிழியே ஒரு அணை தான் நமக்கெல்லாம். தேச சேதுகு உபனிஷத்துலாம் சொல்லும். நமக்கு சேது எது? பெருமாள் திருவிழி தான். எவ்வளவு காரியம் செய்தார் ராமன், அது சேது வந்தது முக்கியமந்திர. பைங்கன் விரல் செம்முகத்து வாலி மாலை, அழகான குழந்தைகளாம் கண் இருக்குது, வாலிக்கு ரொம்ப அழகா இருக்கும். பைங்கன் விரல் செம்முகத்து வாலி மாலை படர் வனத்து கவந்தனோடு கமந்தன அழிக்கிறார். அவன் காட்டின வழியில் அவனுக்கு சாப விமோசனம் பண்ணி சுக்ரீவ சக்கியம் பண்றது. வெண்கல் விரல் விராதனுக்கு கொள்ளாதன் விராதன் கேரம் தோறும் வில் குனித்த தன் கோதன் வில்லாத அடிச்சு தொடர்த்த யாரு விண்ணவர்கள் அவன் தாளனை அந்த சேது வந்த மாதிரி அவன் திருவடி நமக்கு அணை. சுக்ரீவ ராம பிரணய பசங்கள் வாம ஆதினேத்தாவிதமும் சுரந்தி. சுக்ரீவன் ராமன் இவரெல்லாம் நல்ல கதை வரப்போகுது அப்படிங்கிற போது வாதிக்கு இடது கண் தோழிச்சுதான் நம்ம அழிய போறோம். இப்படி சொல்லலாம் பார்த்ததுனால ராமனுடைய வத்தாந்தங்கள் நிறையா பேசப்படுது. ஆனால் சீதாதேவியுடைய திருஷ்டியில தயாதேவியுடைய திருஷ்டியில ராமாவதாரம் எதுக்கு? சேது பந்தனம் படத்துக்கு. சேது பந்தனம் ரொம்ப விசேஷமானது, அது பார்த்தாலே போகிறோம், பார்த்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறார். கிருபையே கிருத ஜெகத்விதையை திருவுணஜம் சிந்தா மணி ரமா சகதரம் சதா ரகுதிரி நயந்தி அத்வயாம் விபஜல் ஹரித்பதி ஹரிதவேக்ஷணாது தக்ஷணாது பிரதிஷ்ட பகு பாதக பதவ சேதுனா சேதுனா. ஒரு தேசியன் ஆச்சாரியர்கள் எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய சேது ராமனால கட்டப்பட்டது, அது முக்கிய காரணம் சொல்லி தயாதேவி அறிவிக்கிறார். இன்னைக்கு நான் உபசியாசம் முடிஞ்சுக்கிறேன் ராமாவதாரத்தோட. அடுத்த சனிக்கிழமை அடுத்த அவதாரத்தை பார்க்கலாம். கவிதா அக்கே சிம்மா வேதாந்த உருவீனமா.